ஓகே, ஹாய் கைஸ், நானும் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, டாடா ஐபிஎல்லோட 7வது மேட்ச்சு. ஸோ இந்த 7வது மேட்ச் யாருக்கு யாருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம சிஎஸ்கே வாசஸ் எல்எஸ்ஜி, எல்எஸ்டினா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ அவங்க கூட நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதினாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறதையும், இந்த மேட்ச்சில் பேட்டிங் ஸ்குவாடும் பவுலிங் ஸ்குவாடும் நம்ம வந்து ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்சை வந்து டாஸ் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி, அதாவது கேஆர் ராகுல் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்க. ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா புது ஸ்டேடியம் தான், மும்பையில் இருக்கிற ஸ்டேடியம் தான், ப்ரௌரி ஸ்டேடியம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் ஸ்குவாட் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உத்தப்பா 50 ரன் வேறு லெவலில் விளாண்டுருக்காரு. அண்ட் கெய்க்வாட் பெருசாக விளாடல. அதுக்கப்புறம் திரும்ப மொயின் அலி செம்மையாக விளாண்டார். அண்ட் சிவம் தூபேவும் நல்லா அற்புதமாக விளாண்டார். பட் அவர் அந்த ஒரு ரனில் 50 போட முடியாமல் போனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் 50 ராயுடு நல்லா விளாண்டுருக்காப்புல, 27 ரன் இருந்தாலும் கரெக்டாக அடித்து கொடுத்துருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜாவும் முக்கியமான இடத்துல அவரும் நல்லா அடிச்சு கொடுத்தாரு ரவீந்திர ஜடேஜா. அதுக்கப்புறம் எம்எஸ் டோனியும் உரிச்சு எடுத்தார். அதாவது 2 for 1 6 அடித்தார். 6 balls for 16 ரன் வின்னிங் ஷாட்லாம் அடித்தார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்வின் பிராவோலாம் வந்து இறங்கினார். ஸோ ஆக மொத்தமாக வந்து சிஎஸ்கே அடித்தது பார்த்திங்கன்னா 210, 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர் கிடச்சிருந்தாங்க. ஸோ அதே சமயத்தில் எல்எஸ்டியோட பவுலிங் ஸ்குவாட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆவேஷ்கான் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 ஓவருக்கு 38 ரன் கொடுத்து. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷமீரா வந்து 50 ரன்னு ஆக்சுவலாக 4 ஓவர் 49 அண்ட் 50 ரன் ரவுண்டாக. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ ட்ரை பார்த்திங்கன்னா 40 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு 4 ஓவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவி பிஷ்ணாய் வந்து 4 ஓவர் போட்டு 24 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மொத்தமாக 7 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 211 அடித்தா வீணுன்னு கிளம்புறேன். எல்எஸ்ஜியோட பேட்டிங் ஸ்குவாட் பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து 40 ரன், கொண்டன் டிகாக் வந்து 61 ரன்னு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து கேஎல் ராகுலும் கொண்டன் டிகாக்கும் வந்து ரொம்ப அழகாக 100 பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க, 99 பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு ரனில் மட்டும் கேஎல் ராகுல் அவுட் ஆயிடுச்சு. 90 வரப்போ கேஎல் ராகுல் அவுட் ஆயிடுச்சு, 100 பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க, மணிஷ் பாண்டே அந்த அளவுக்கு அடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் லீவ்ஸ் இவர் கடைசி முடியே இருந்தாங்க, 55 ரன் எடுத்துருக்காரு 23 பாலுக்கு, 6 for 3 6. அதுக்கப்புறம் தீபக் ஹூடா 13 ரன் தான் அடிச்சிருந்தாப்புல, ஆனாலும் அவரும் நல்லா முக்கியமான இடத்துல அடித்து கொடுத்துருக்காங்க. அந்த பதோனியும் நல்லா அடித்தார், 19 ரன் 9 பாலுக்கு உரிச்சு எடுத்தார். ஆக மொத்தத்தில் வந்து கடைசி ஓவர் முடிய போய் 6 balls for 7 ரன், போன மேட்ச் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி 6 balls for 7 ரன். பட் போன மேட்சில் நடந்த மாதிரியே அந்த ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்தாங்க. தினேஷ் கார்த்தி போன மேட்சில் அடித்த மாதிரி இந்த வாட்டி வந்து ஈவன் லீவிஸ் அடித்தார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடித்தாங்க, மொத்தமாக மேட்சை முடிச்சு 19.3 ஓவருக்குலாம் மேட்சை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் ஸ்குவாட் பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டோரியஸ் வந்து 2 விக்கெட் 4 ஓவர் போட்டு 31 ரன் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிவின் பிராவோ வந்து 1 விக்கெட் 4 ஓவருக்கு 35 ரன் அதிகமாக கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து துஷார் தீஷ்பாண்டே வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரன்னெல்லாம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தமாக எல்எஸ்ஜி ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து போன மேட்ச் தவுத்துருந்தாங்க எல்எஸ்ஜி. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து எல்எஸ்டி ஜெயிச்சிருக்காங்க. அண்டு போன மேட்ச் தோற்ற சிஎஸ்கே இந்த மேட்சையும் தோற்றுருக்கு. அது மொத்தத்தில் பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னாக்கா, பாயிண்ட்ஸ் டேபிளில் நமக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது முன்னாடி RR தான் இருக்கார், அடுத்து டிசி, அதுக்கு பிபிகேஸ், அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இவங்க டாப் ஆர்டரில் இருக்காங்க. அண்டு கேகேஆர் அவங்க எல்லாமே டாப் ஆர்டர். அதுக்கப்புறம் எல்எஸ்டி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து டவுன் ஆகியிருக்காங்க. ஸோ 2 மேட்ச் தோல்வி அடைஞ்சு டவுன் ஆகிருக்காங்க. எஸ்ஆர்கே சப்பர்னா படுத்து கிடக்குறாங்க. அவங்க 3 மேட்ச் ஜெயித்தாலும் எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு ரன் ரேட்டில் உட்கார வச்சுருக்காங்க RR. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து சாரி இந்த மேட்ச்சில் உங்களுக்கு யார் அடிச்சது பிடிச்சது, யார் விக்கெட் எடுத்தது பிடிச்சது, உங்களுடைய ஃபேவரட் டீம் எது அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து வீடியோ பெறுவது உங்கள் நாள் ரொம்ப லவ் யூ ஆல். சேஸ் நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க. நமக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது, அதாவது பிபிகேஎஸ் வர்சஸ் கேகேஆர்.
ஸோ மறக்காமல் வந்துடுங்க கைஸ். லவ் யூ ஆல், சேர்ஸ், டேக் கேர், பை பாய்.